நேற்றைய தினம் ஜால்புரா நாட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கையில் இருந்த சில சபைகள் கையவிட்டு போயிருக்கிறது. புதிதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையில் பிரிந்து சென்ற மணிவண்ணன் சார்பாக அணியிடம் ஒரு சபையும், நல்லூர் பிரதேச சபையில தமிழ் தேசிய மக்கள் ஒரு சபையும் போயிருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் கருதுங்க? இதற்கான காரணத்தை நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியுமே. ஒன்று, விசேடமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தமாக மக்கள் மத்தியில் பாரிய அதிருப்தி நிலை காணப்படுகின்றது. ஒன்று, இரண்டாவதாக கடந்த முறை இந்த நகர சபையை கைப்பற்றிய போது, கைப்பற்றிய காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, நகர சபையின் ஊடாக செய்ய வேண்டிய வேலைகள் செய்தார்களா? அதே போன்று நகர சபையில் இருக்கின்ற பல தரப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன, இந்த கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருகின்ற நபராக ஆணோடவர்கள் செயற்படவில்லை, அதற்கு மாறாக தான் தோன்றித்தனமான தன்னிச்சையான எதேச்சதிகார முடிவுகளை எடுக்கின்ற நபராகவே இவர் இருந்திருக்கின்றார். அதன் காரணமாகவே எனக்கும் கூட தெரியும் நன்றாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற மாநகர சபை உறுப்பினர்கள் கூட ஆணோடு எங்களுக்கு வேண்டாம், ஆணோடு ஒரு தான் தோன்றித்தனமான நபர், ஒரு இருமார்பு கொண்ட நபர், அதனால் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் அவர்களும் கூட இருந்தார்கள். இருந்த போதிலும் கூட அந்த பிரச்சனை கடந்த வரவு செலவு திட்டத்திலே இரண்டு தடவைகள் தோற்கடிக்கப்பட்டதன் பிறகும், அதாவது இரண்டு தடவைகள் இந்த மாநகர சபை முதல்வரை தோற்கடித்திருக்கின்றார்கள் அந்த நகர சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள். அவ்வாறு இருக்கின்ற போது மீண்டும் அவரை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்தது என்பது மிகவும் புத்திசாலித்தனமான செயற்பாடு அல்ல என்பதுதான் எனதுள்ள நிலைப்பாடு. அதே போன்று இன்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மணிவண்ணன் அவர்கள் முதல்வராக மாறியிருக்கின்றார்கள். முதலில் அவருக்கு எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேடமாக முரண்பாடு மிக்க, அதாவது டிஎன்ஏ இந்த களத்திலிருந்து விலகப் போவதில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனால் மணிவண்ணன் அவர்களுக்கு சவால் நிறைந்த ஒரு நகர சபையே இன்று அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பல முரண்பாடுகள் மிக்க கட்சிகளோடைய அவர் இணைந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே இவர்கள் இன்று இணைந்திருக்கின்ற, அதாவது மணிவண்ணனை நகர சபை மேயராக கொண்டு வருவதற்கு இன்று முக்கிய காரணமாக இருந்த இபிடிபி சம்பந்தமாக, கடந்த காலங்களில் மணிவண்ணனுக்கும் அதை போன்ற மணிவண்ணன் சார்ந்த அன்று இருந்த அவருடைய கட்சியின் நிலைப்பாடு என்பது வித்தியாசமானது. மாறான வித்தியாசமான நிலையில்தான் இன்று இந்த நகர சபையிலே இந்த பிரச்சனை மேலெழுந்திருக்கின்றது. அதனால் எதிர்காலத்தில் பாரிய முரண்பாடுகள் நிறைந்த, தாங்கள் அனைவருமே தன்னலத்தை நோக்கி நகருகின்ற ஒரு நகர சபையாக மாறாது, மக்கள் நலன் சார்ந்த நகர சபையாக மாற வேண்டும். அதற்கு இப்போதைய மேயராக இருக்கின்ற மணிவண்ணன் அவர்கள் சகலவர்க்கும், அதாவது சகல கட்சிகளோடும் மக்களோடும் சேர்ந்து, மக்களோடு தோளோடு தோல் நின்று மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற நபராக மாறினால் நிச்சயமாக அவர் வரலாற்றில் தடம் பதிக்கின்ற நபராக மாறுவார். அதே போன்று கடந்த வரலாறு முழுவதுமே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, இவ்வாறு ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற ஒவ்வொருவருமே தாங்கள் மக்கள் ஊடாக ஆட்சிக்கு வந்து பிறகு மக்களை மடையர்களாக மதிக்கின்ற ஒரு நிலைமையே இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு மக்கள் மடையர்கள் அல்ல, இந்த நிலைமை நன்கு உணர்ந்து கொண்டு என்கிட்ட இப்போது என்பது 21ஆம் நூற்றாண்டு, இதில் புதிய யுகம், இந்த நவ யுகத்தின் ஒரு நவநாயகனாக மலர வேண்டுமென்னால் அதற்கு அர்ப்பணிப்பு தியாகம், அதே போன்று மக்களுக்கு அதாவது ஒரு ஆதர்சன் புருஷனாக நிகழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தீர். அதே போன்று இன்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நல்லூர் சபையிலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்த போதிலும் கூட, அதாவது அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதிகள் தாங்களால் ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான உரிமை இருக்கின்றது, அது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமைக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும், அதற்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு வேளையில் நாங்கள் இன்னும் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும், இவ்வாறு
ஆட்சிகள் மாறுகின்ற போதும் கடைசி நேரத்திலே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது தலைகள் மாறி இருக்கின்றதை தவிர அதில் இருக்கின்ற முறைகள் எதுவிதத்திலும் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த முறையை மாற்றுவதற்கு இவர்களால் முடியாது என்பதை நாங்கள் குறிப்பிட்டாக கொண்டோம்.